வணக்கம். நம்ம இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்சரபிள் கமாண்ட். அதாவது பேசிக் லெவலில் வந்து இந்த ஆண்ட காக் அப்படின்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது ஆன்சரபிள், அதுதான் வந்து பேஸு. ஸோ அந்த கமாண்டை பேஸ் பண்ணி என்னென்ன கமாண்ட் வந்து நம்ம சிங்கிளாக ரன் பண்ண முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது 200 ரிமோட் சர்வர் இருக்குது, அப்டைமு, டிஸ்க் சைஸு, அதாவது லைவில் இருக்கிற சர்வரு, சிங்கிள் கமாண்டை வந்து எப்படி ரன் பண்ணி பார்க்குறதுன்னு சொல்லி இப்போ இந்த இதில் பார்க்க போகிறோம். இந்த வந்து பார்த்திங்கன்னா ஆன்சபிள் ஆடஹாக், அந்த கமாண்ட் வந்து சின்டெக்ஸி தான். ஆன்சபிள் அந்த கமாண்டோட இது அங்கே வந்து சின்டாக்ஸு. ஸோ இதை கொடுத்து நம்ம அந்த கமாண்டை ரன் பண்ணோம் அப்படின்னா அதோடய ரிசல்ட் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு டயக்ராம் ஒன்று நம்ம இங்கே கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறது அடஹாக்னு சொல்லி அந்த கமாண்ட் தான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த AWSல ஆல்ரெடி நம்ம ஒரு ரெண்டு இன்ஸ்டன்ட் ரன் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா சர்வர், ஒன்று வந்து கிளைண்ட்டு. அதே செட்டப் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஒரு சர்வர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். EC2 ஒரு இன்ஸ்டன்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஐடி தமிழ் டெமோ கிளைண்ட் 1 இருக்கும். இப்போ வந்து கிளைண்ட் அமௌண்ட் கிளைண்ட் 2 கொடுத்துக்கிறோம். சேம் செக்யூரிட்டி குரூப்பே கொடுத்துக்கிறோம், அதே சேம் கீ, ஓகே ஓகேங்களா. இது லான்ச் ஆகி வரட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கிளைண்ட் 1 வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். கிளைண்ட் 2 நம்ம என்ன பண்ணணும், பைத்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த ஆன்சபிள் நம்மளால் வந்து அக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும் ரிமோட்லேருந்து. இப்போ அந்த வந்து கிளைண்ட் 2 சர்வர் வந்து லாகின் பண்ணுவோம். பப்ளிக் ஐபி எடுத்துகிட்டு பொட்டியில் வந்து கீயை செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிடுவோம். எஸ்ஸு இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்டை அப்டேட் கொடுத்துட்டு அப்புறம் அந்த பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். பைத்தான் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டோன்னா அந்த பைத்தான் இன்ஸ்டால் ஆகிரும். இப்போ என்ன பண்ணணும், இந்த ரெண்டாவது கிளைண்ட் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அந்த கிளைண்ட்டை வந்து நம்ம ஆன்சபிள் சர்வரில் போயிட்டு ஹோஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஹோஸ்ட் ஃபைலில் வந்து ஒரு என்ட்ரி போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து இந்த ஹோஸ்ட் ஃபைலுக்கு இந்த ரெண்டு சர்வருக்கும் ஒரு நேம் ஒன்று நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். இங்கே வந்து ஆன்சபிள் கிளைண்ட் சொல்லி கொடுத்துக்குறோம். இப்போ இந்த ஃபைலை காப்பி பண்ணி ஜஸ்ட் இங்கே வந்து கிளைண்ட் நோட் 2 கொடுத்துட்டு இதோட ப்ரைவேட் ஐபியை இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிடுறோம். கிளைண்ட் சர்வர் 2 ப்ரைவேட் ஐபியை காப்பி பண்ணி ஹோஸ்டஸ் ஃபைலில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ரெண்டு கிளைண்ட்டு ஒரு சர்வர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து செஸ்ட்டு, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கமாண்டை வந்து நம்ம பிங்க் கமாண்டை கொடுத்து ரன் பண்ணி பார்க்க போகிறோம். குரூப் நேமு ஆன்சபிள் கொடுத்து, இப்போ ஹோஸ்டஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது குரூப் நேம் இதுதான், ஆன்சபிள் கிளைண்ட் ஐஃபன் கிளைண்ட், ஆன்சபிள் ஐஃபன் கிளைண்ட் ஸ்பேஸு ஐஃபன் எம் பிங், ஓகே. பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு கிளைண்ட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக பிங்க் ஆயிடுச்சு. ஸோ இந்த வார்னிங் வந்து அது இக்னோர் பண்ணிடுங்க. அது என்னென்னா பைத்தான் வெர்ஷன் வந்து லோயர் வெர்ஷன் இருக்குதுன்னு சொல்லுது, அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டு கிளைண்ட்டும் பக்காவாக பிங்க் ஆகுது, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து வந்து இந்த யூநேம், அதாவது கிளைண்ட் சர்வர்லேருந்து யூநேம், அதோட கேர்னல் வெர்ஷன் என்னன்னு சொல்லி நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆன்சபிள் ஸ்பேஸு குரூப் நேமு ஸ்பேஸு ஐபன் எம் யூநேம் ப்ராக்கெட்டை கொடுத்தோம்னா அதோடய யூநேம் என்னன்னு சொல்லி நமக்கு காட்டிடும். சர்வர்லேருந்தே நம்ம வந்து இது பண்ணால் போதும். இப்போ இண்டிவிஜுவலாக பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம இண்டிவிஜுவல் கிளைண்ட் நேம் கொடுத்துக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இண்டிஜுவல், இப்போ வந்து இண்டிஜுவல் வந்து கிளைண்ட் நோடு ஒன்றுக்கு வந்து யூனேம் என்னன்னு சொல்லுது, கிளைண்ட் நோடு டூக்கு ஒன்று யூனேம் என்னன்னு சொல்லுது. இந்த மாதிரி செப்பரேட்டாகவும் பார்த்துக்கலாம், இல்லை குரூப்பாகவும் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா டிஎஃப், இந்த சிங்கிள் சர்வருக்கு டிஎஃப் அதோட டிஸ்க் பேஸ் செக் பண்ணி பார்க்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா ரேம், ரேம் சைஸ் எவ்வளோ, ஃப்ரீ மெமரி இருக்குது, ஸ்வாப் மெமரி எவ்வளோ இருக்குது. இதில் வந்து ஸ்வாப் மெமரி அசைன் ஆகலை, நம்ம அசைன் பண்ணி அதையும் செக் பண்ணிக்கலாம் வேணும்னா. ஓகே, அடுத்து டிஸ்க் ஸ்பேஸ் அந்த குரூப்பாக ரன் பண்ணி ஆன்சபிள் கிளைண்ட்டுக்கு வந்து ரெண்டு கிளைண்ட்டுக்கும் டிஸ்க் ஸ்பேஸ் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டப்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது ஆன்சபிள். இப்போ வந்து கிளைண்ட் எண்டில் உள்ளதை வந்து நம்ம செட்டப் அதோட இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எடுத்து இதில் செக் பண்ணி பார்க்குறதுக்காக இந்த கமாண்ட் ரன் பண்ண போகிறோம். ஆன்சபிள் அதோட குரூப் நேமு, ரெண்டுக்கு ரெண்டு கிளைண்டோட இன்ஃபர்மேஷனும் குரூப் நேம் கொடுத்துக்கலாம், இல்லை பர்டிகுலராக ஒரு கிளைண்ட் மட்டும் பார்க்கணும் அப்படின்னா ஒரு இது கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு செட்டப் ஐஃபன் லெஸ் கொடுத்தோம்னா அதோட இன்ஃபர்மேஷன் அந்த கிளைண்டில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சாரி இங்கே வந்து நமக்கு லிஸ்ட் ஆகும். அதை நம்ம வந்து என்ட்ரோவில் டேப்போ சாரி ஸ்பேஸ் பாரோ யூஸ் பண்ணி பார்க்கலாம். அப்படி வேணாம் அப்படின்னா கியூ ப்ரெஸ் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ அந்த கிளைண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு பார்க்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்சபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது செட்டப்லேயே. ஃபில்டர் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. அதான் இப்போ பார்த்திங்கன்னா அது ரெண்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ அடுத்து வந்து என்ன பண்ண பார்க்குறோன்னா ஒரு ஃபைல் வந்து கிளைண்ட் சர்வர்லேருந்து சாரி ஆன்சபிள் சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு எப்படி வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இதில் இந்த கமாண்டை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஆன்சபிள் அந்த கிளைண்ட் குரூப் நேமு காப்பி ஐஃபன் ஏ சோர்ஸு அதோட பேத்து ஆன்சபிள் சோர்ஸ் அந்த லொக்கேஷன் பேத்து கொடுத்துட்டு எந்த ஃபைலை காப்பி பண்ண போகிறோம் அந்த ஃபைல் நேமு ஸ்பேஸு டிஸ்கனேஷன் பேத்து டிஸ்கனேஷனோட பேத்து சிலாஸ்கோமு உபுண்டு கொடுத்துட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னா ஓகே என்ட்ரு கொடுத்தோம்னா என்ன ஆகாது எரர் அடிக்கும். என்ன ரீசன்னா நம்ம ஃபைல் இன்னும் க்ரியேட் பண்ணல, அந்த நேமில் ஃபைல் இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே இங்கே ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணிக்குவோம். ஓகே சேவ் பண்ணிட்டு இப்போ அந்த கமாண்டை காப்பி பண்ணி அப்படியே ரன் பண்ணலாம். இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டில் செக் பண்ணிக்கலாம் இந்த ஃபைல் எதாவது இருக்கான்னு பாருங்கள். எந்த ஃபைலும் கிடையாது, ரெண்டு கிளைண்ட் ஒன் கிளைண்ட் டூவில் ரெண்டுலேயுமே எந்த ஒரு ஃபைலுமே கிடையாதுங்க. ஓகேங்களா, இப்போ அந்த கமாண்டை ரன் பண்ணோன்னா சின்டெக்ஸ் எரர். ஓகே ஏன்னா அங்கே பாருங்கள் தப்பு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. ஓகேங்களா, அங்கே பாருங்கள் கிளைண்ட் நோடு ஒன் கிளைண்ட் நோட் டூ ரெண்டுக்குமே காப்பி ஆச்சு. இங்கே வந்து கிளைண்ட் சைட் ரோலில் போய் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஃபைலும் கண்டென்ட்டு இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.